என்னமா முதல் கேள்வி சார் சிம்பு மிஷ்கின் வடிவேல் இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில மிஷ்கனுடைய இயக்கத்துல சிம்பும் வடிவேலும் நடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருப்பதாகவே நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப பிசாசு படத்தை முடிச்சிருக்கிற மிஷ்கின் அடுத்து எஸ் ஜே சூர்யாவுடன் இணைந்து ஒரு படத்தை உருவாக்க இருக்காரு அதனால இப்போதைக்கு அந்த படம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு சார் சுசீந்திரன் டேரக்ஷன்ல விக்ரம் பிரபு நடிக்கிறதா ஒரு நியூஸ் வந்ததே அதை பத்தி சொல்லுங்கன்னு கள்ளக்குறிச்சியில இருந்து தவமணி கேட்டிருக்காங்க சுசீந்திரனுடைய இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிக்க போவதாக விளம்பரங்கள் வந்ததே தவிர அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இன்னி வரைக்கும் தொடங்கல எப்போது தொடங்கும் என்று இதுவரைக்கும் சுசீந்திரன் அதை பத்தி அறிவிக்கல சார் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து ஒன் டுவெண்டி ஒன் மெம்பர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இது நடிகர் விஜயோட அரசியல் வருகைக்கு பெரிய நம்பிக்கையையும் விஜய் மக்கள் இயக்கம் மேல மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றதையும் காட்டுறதான் எனக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கோபி கேட்டிருக்காங்க அரசியல் இறங்குற ஆசை விஜய் மனசு எப்பவும் இருந்துகிட்டேதான் இருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜய் ரசிகமன்ற பொறுப்பாளர்கள் பல பேர் வெற்றி வாயை சூடியிருப்பது நிச்சயமாக அந்த ஆசை இருக்கு அது துளிர் விடுவதற்கு வழிவகை செய்ய அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்துல கிளைமேக்ஸ் சீன்ல வரக்கூடிய ஓல்டு கேரக்டர் உட்பட வடிவேலு நாலு கேரக்டர் ரொம்ப பிரில்லியண்டா நடிச்சிருப்பாரு எப்படி அவரால் அவ்வளவு டெடிக்கேட்டடா பண்ண முடிஞ்சது அண்ட் தம்பி ராமையா எப்படி ஸ்டோரி அவர்கிட்ட நிறேட் பண்ணாரு அப்போ நடந்து ஏதாவது ஸ்வீட்டான மெமரிஸை ஷேர் பண்ண முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து அருணாச்சலம் கேட்டிருக்காங்க இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் படத்தை பற்றி பல விதமான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அந்த படம் மட்டும் வெற்றி படமாக அமைஞ்சிருந்தா நீங்க கேட்டிருக்கீங்க பாருங்க இத பற்றிய செய்திகள் நூற்று கணக்குல இத்தனை நேரத்துக்கு வலைதளத்துல வந்திருக்கும் அந்த படம் வெற்றி படமாக அமையாதனால்தான் அது போன்ற செய்திகள் வெளில வரல அது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ரசிகர்களும் ஆர்வம் காட்டுறேன் சார் கலைஞானத்தின் பயணம் நிகழ்ச்சியில அவர் நிறைய படங்களோட ஸ்டோரி டிஸ்கஷன்ல கலந்துக்கிட்டதா சொல்லியிருந்தாரு இப்போவும் அது மாதிரி பல எழுத்தாளர்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் கதையை உருவாக்குறாங்களா அப்படி உருவாக்குனாங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்களான்னு சென்னையில இருந்து ஆதர்ஷ் கேட்டிருக்காங்க பல திரைக்கதாசிரியர் இணைஞ்சு ஒரு திரைக்கதையை பற்றி விவாதித்து அந்த திரைக்கதையை முடிவு பண்றது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அறுவு எழுவதோட நின்று போச்சு இப்ப பெரும்பாலான கதாச்சிரியர்களும் சரி இயக்குனரும் அவர்களாகத்தான் அந்த ஸ்கிரிப்டை முழுமையாக எழுதி முடிக்கிறார்கள் கதை விவாதம் அப்படிங்கிறது மொத்தம் நூறு தமிழ் படங்கள் தயாரானா அதுல அதிகபட்சமா ஐந்து அல்லது ஆறு படங்கள் தான் இந்த கதை விவாதம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சார் டாக்டர் படம் பெரிய சக்சஸ் ஆயிருக்கு மாஸ்டர் படத்தை விட டாக்டர் படம் அதிகமா வசூல் பண்ணிருக்கா அண்ட் டாக்டர் படத்தோட பிசினஸ் எவ்வளவுன்னு சென்னையில இருந்து சாம் கேட்டிருக்காங்க டாக்டர் திரைப்படம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படம் அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை அதுலயும் சிவகார்த்திகேயன் படங்கள்ல குறிப்பாக கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலேயும் மிகப்பெரிய வசூல் சாதனை டாக்டர் திரைப்படம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆனா அதுக்காக மாஸ்டர் படத்தினுடைய வசூலோட டாக்டர் படத்தினுடைய வசூலை ஒப்பிட முடியுமா அந்த படத்தினுடைய காஸ்ட் என்ன இந்த படத்தினுடைய ஒரு படத்தை பார்க்க போறது சரியா இல்ல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு படத்தை பார்க்க போறது சரியா உங்களோட கருத்து என்னன்னு மானாமதுரையில இருந்து அரவிந்த்ராஜ் கேட்டிருக்காங்க உங்களுடைய கேள்விக்கு நான் பொதுவான ஒரு பதில சொன்னா நிச்சயமா எல்லா அரசியலுக்கும் அது பொருத்தமா இருக்காது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு மிக தீவிரமான ரசிகர்களா இருப்பாங்க அவங்க எந்த விமர்சனத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அந்த நடிகர் நடித்த படம் வந்தா நிச்சயமா போய் பார்ப்பாங்க இதுல பொதுவாக சில ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு படம் வெளியான உடனே அந்த படத்துடைய போஸ்டர் டீசர் இவைகளை பார்த்தே அந்த படம் நல்லா இருக்குமா இருக்காதா போகலாமா வேணாமா எல்லாத்தையும் அவங்க முடிவு பண்ணிடுறாங்க சமீபத்துல நான் கர்நாடகாவில் ஒரு திரைப்பட விழாவுக்கு சென்றிருந்த உரிமையாளர் அவர் சொன்ன எனக்கு ரொம்ப ஒரு போஸ்டர் பார்த்தோம்னா இந்த படம் எத்தனை வாரம் ஓடும் ஓடுமா ஓடாதான்றதெல்லாம் நான் கணிச்சிருவேன் சார்னா அது மட்டும் இல்லை தன்னுடைய கணிப்பில் எந்தெந்த படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்றதையும் அவர் பட்டியலிட்டு சொன்னார் அனுபவம் தான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு முதிர்ச்சி அவருக்கு கொடுத்திருக்கணும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நம்முடைய ரசிகர்களிலும் பல பேர் ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார் சார் சத்யஜோதி பிலிம்ஸ்க்கு அதிக லாபத்தை கொடுத்த படங்கள் எதுன்னு விழுப்புரம்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த அவங்களுடைய ஆரம்ப கால படங்கள்ல மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு படம்னா கிழக்கு வாசல சொல்லலாம் சமீபத்திலே அவர்கள் எடுத்த படங்கள்ல மிகப்பெரிய வெற்றியும் வசூலியும் அவங்களுக்கு படம்னா அது அஜித் கதா நான் நான் நடித்தேன் விஸ்வாஸ் சார் அண்ணாத்த படத்துக்கு அப்புறமா ராகவா லாரன்ஸ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் ஒரு படத்துல நடிக்கிறதா நியூஸ் வருதே அது உண்மையான திருநெல்வேலில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க நீங்கள் கேள்விப்பட்ட தகவல் முற்றிலும் தகவலானது ராகவா லாரன்ஸ் ஒரு இயக்கத்துல ரஜினிகாந்த் இப்போதைக்கு நடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து சார் டாக்டர் படத்தை விட தெலுங்கு வர்ஷனான வருண் டாக்டர் படத்துக்கு அங்க வரவேற்பு எப்படி இருக்குன்னு தாம்பரம்ல இருந்து சுகந்தனி கேட்டிருக்காங்க ஏற்கனவே ஆந்திரால சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது அதன் காரணமாக தான் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் அவர் வைத்த படம் எடுப்பிற்கு ஒரு தெலுங்கு பட கம்பெனி முன் வந்திருக்கு இப்ப டாக்டர் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகன் தெலுங்கு பட அரசியல் மத்தியிலே எந்த அளவு பிரபலமாக இருக்கிறார் என்பதை நிரூபிக்கின்ற படமாக அது அமைந்திருக்கிறது ஆந்திரால இது வரைக்கும் சிவகார்த்திகனுடைய எந்த படமும் பண்ணாத வசூல டாக்டர் படம் பண்ணி கொண்டிருக்கிறது சார் அண்ணாத்த படத்தோட டீசரை பார்த்துட்டீங்களா உங்களோட கருத்து என்னன்னு பள்ளிக்கரணையில இருந்து சேஷன் கேட்டிருக்காங்க அண்ணாத்த படத்தினுடைய டீசர் ரஜினிகாந்தினுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துகின்ற ஒரு டீசரா அமைந்திருக்கிறது அப்படின்றதுல எந்த சந்தேகம் இல்லை ஆனா அண்ணாத்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு அந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகரிக்க செய்கின்ற விதத்துல அந்த டீச்சரை இன்னும் கூட கொஞ்சம் சிறப்பாக அவர் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து சார் சத்யராஜ் நடிச்சு வில்லாதி வில்லன் வெற்றி படமா தோல்வி படமா அந்த படம் சுவாரஸ்யமான தகவல் இருந்தா சொல்லுங்கன்னு ஸ்வீடன்ல இருந்து கேட்டிருக்காங்க சத்யராஜ் இயக்கி அவரே கதாநாயகன் நடித்த வில்லாதி வில்லன் திரைப்படம் ஒரு நல்ல வெற்றி படம் அதை தொடர்ந்து சத்யராஜ் ஏன் படங்களை இயக்க முடியாம போச்சுன்னா பல திரைப்படங்களே அவர் கதாநாயகனார் எடுத்துக் கொண்டிருந்தார் அதன் தான் தொடர்ந்து அவரால படங்களை இயக்க முடியல அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான நட்சத்திரமாக தான் சத்தியராஜ் இருந்து கொண்டிருக்கிறார் அந்த படத்தை ரஜினிகாந்த் பார்ப்பதற்காக தனியாக திரையிட்டு காட்டினார்கள் அந்த காட்சிக்கு நானும் போயிருந்தேன் படத்தை பார்த்துட்டு வெளியில வந்த உடனே எப்படி இப்படிலாம் பண்றதுக்கு சத்யராஜ் நேரம் கிடைக்குது ரொம்ப பிரமமா டைரக்ட் பண்ணியிருக்காரு முதல்ல ஒரு நம்பரை கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னா அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த படத்தின் தயாரிப்பாளர் ராம்நாத சத்யராஜ் நம்பரை போட சொல்லி சத்யராஜை வாழ்த்தி விட்டு அதுக்கு பின்னால்தான் அந்த தேட்டரை விட்டு கிளம்பி போனார் ரஜினிகாந்த் சார் முன்னாடி எல்லாம் நடிகர் கார்த்திகை ரொம்ப புகழ்வீங்க அவர் ஒரு அன்பான நண்பர் அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ கோவமா இருக்க மாதிரி தெரியுது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடான்னு பெங்களூர்ல இருந்து கணேஷ் கேட்டிருக்காங்க நான் கார்த்திக் மேல கோபமா இருக்கிறத எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல கார்த்திகை நானும் இப்போதும் நல்ல தான் அவரை வைத்து நான் படம் இயக்கிய காலகட்டத்துல எனக்கு அவர் மேல சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்தது இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப சமீப காலமா நானும் அவரும் பாத்தீங்கன்னா மிகவும் நெருக்கமான அவர் எனக்கு எந்த இல்லை நண்பர்களும் நடந்துட்டு இருக்கு அடுத்ததா படத்தோட ஷூட் எப்போ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமான்னு நரசிங்கனூர்ல இருந்து கிளின்டன் கிங் கேட்டிருக்காங்க இருக்காங்க நிபின் பாலி கதாநாயக ராம் படத்துடைய முதல் கட்ட படப்பிடிப்பு ராமேஸ்வரத்து நடைபெற்றது அதற்கு அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சார் பழங்கரும் நடிகை எல் விஜயலட்சுமி பத்தி சொல்லுங்க இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு மலேசியால இருந்து கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க பல பட வாய்ப்புகள் எல் விஜயலட்சுமி தேடி வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் சினிமா விட்டு விலகுது என்று முடிவெடுத்தார் எல் விஜயலட்சுமி அவர் நடித்த கடைசி திரைப்படமாக ஊட்டி வரை ஒரு திரைப்படம் அமைந்தது இப்ப எல் விஜயலட்சுமி தன்னுடைய மகனோட கலிபோர்னியால வசித்துக் கொண்டிருக்கார் அவருடைய மகன் கலிபோர்னியால ஒரு மிகப்பெரிய சாப்ட்வேர் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சார் டிக் 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 இருபத்தி நான்கு மணி நேரம் நெஞ்சில் விருந்தால் போன்ற படங்கள்ல நடிச்சிருந்த பழம்பெரும் நடிகையான பத்தி சொல்லுங்கன்னு ரஃபி கேட்டிருக்காங்க ஒரு பத்திரிகையாளனாவும் உதவி இயக்குனராகவும் சொப்னாவோடு பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது நான் உதவி இயக்குனராக பணியாற்றிய டிக் 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 படத்துல மூன்று கதாநாயகர்ல ஒருவராக நடித்தவர் தான் சொப்னா ஒரு நல்ல ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்ட நல்ல நடிகை ஆனா நடிப்பினுடைய ஆழத்தை வெளிப்படுத்துகின்ற மாதிரி அவருக்கு பாத்திரங்களும் அமையல அவரும் அதுக்கான முயற்சியில எடுத்த மாதிரி எனக்கு தெரியல சார் ரொம்ப சுமாரா இருக்கு நடிகர்களோட தான் படங்களோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கம்மியாகுதான்னு ஆகுதான்ல இருந்து மகேந்திரன் கேட்டிருக்காங்க ஒரு நடிகருக்கான சம்பளம் இருக்க அது அவருடைய மார்க்கெட்டை கணக்கிலே வைத்துக் கொண்டு அவருக்கு தரப்படுற சம்பளம் அதுக்கும் படத்தினுடைய தரத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஒரு நடிகருக்கு இவ்வளோ சம்பளம் போதே அந்த படத்துக்கான பட்ஜெட்டையும் அந்த தயாரிப்பாளர் போட்டுட்டு தான் அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க நீங்க சொல்லி இருக்கிற மாதிரி விஎஃப்எஸ் காட்சிகள்னா மிகவும் தரக்குறைவாக இருப்பதாக எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி அது புலப்பட்டது அப்படின்னு எனக்கு புரியல அடுத்து இன்று ஒரு தகவல் சுள்ளிராஜன் எப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி பல நகைச்சுவை நடிகர்கள் எப்படி ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு அதற்கு பின்னாலே சினிமாவிலே ஒரு நல்ல இடத்தை பிடித்தார்களோ அப்படி பல கஷ்டங்களை அனுபவித்து அதற்கு பின்னாலே ஒரு திரையுலகிலே முன்னுக்கு வந்த ஒரு நடிகர் தான் சுழிராஜ் மதுரையிலே நாடகங்கள் நடித்து கொண்டிருந்த போது அவருடைய நடிப்பு மிகச் சிறப்பாக இருப்பதை பார்த்தவருடைய நண்பர்கள் எல்லாரும் நீ மட்டும் மட்ராஸுக்கு போனேன்னா நிச்சயமா ஒரு பெரிய சினிமா நடிகை நான் உருவாகி விடுவாய் என்று அவருக்கு சொன்ன ஆரம்பிச்சாங்க அதைத் தான் சென்னைக்கு வந்தார் சுல்லிராஜன் ஆனா சென்னைக்கு வந்த உடனே அவருடைய அந்த கனவு நிறைவேறியதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு கஷ்டம் ஒரு காலகட்டத்துல இந்த பசி பசிப்பட்டினியை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு கூட சுல்லிராஜன் விரட்டப்பட்டார் அப்பதான் அவருக்கு தெரிந்த ஒரு நடிகர் அவருக்கு ஒரு நாடகத்தில் நடிக்க வாய்ப்பை வாங்கி தந்தார் ஆனா அந்த வாய்ப்பு அவருக்கு வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்ததா என்றால் இல்லை அவருக்கு நல்ல வாய்ப்புகளை பெற்று தந்ததுன்னா அது எஸ் ராமாராவனுடைய நாடக கம்பெனி தான் அந்த நாடக கம்பெனியில நடிச்சதுக்கு பின்னாலே தான் என்ற ஒரு நடிகன் இருப்பதே வெளியே தெரிய வந்தது சினிமா உலகிலே நான் பேர் வாங்கினேன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐயா தெரியாதையா ராமாராவ் தான் என்று பல பத்திரிகை பேட்டிகளை பதிவு செய்திருக்கிறார் சுழிராஜ் நகைச்சுவை நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மற்றவர்களுக்கு உதவுறதுல முன்னணியிலே இருந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் தான் டனால் தங்கவேலு ஊக்குவித்து ஒரு மிக பிரபலமான நடிகராக உருவாவதற்கு காரணமாக அமைந்தவர் அதே மாதிரி சூழலாயன் என்ற ஒரு அற்புதமான நடிகர் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு காமெடி நடிகரான எஸ் ராமாராவ் இத்துடன் எந்த நெச்சு நிகழ்ச்சி நிறைவு பெறுவது மீண்டும் அடுத்த நிழ்ச்சியிலே சந்திக்கும் பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்